பாசிட்டிவிட்டி ஒரு நேர்த்தி, எது பண்ணாலும் நேர்த்தி. இப்போ என்கரேஜ் பண்ண என்கரேஜ் பண்ணு சொன்னாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு விக்கி, விக்கி தங்கமான மனுஷர், அவர் ப்ரொடியூசர் வந்துட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கரேஜ் பண்ணோம். ஏம்மா உனக்கு இந்த வேலை, அது ரொம்ப ரிஸ்க்கு, நல்லா தானே இருக்கீங்க, எதுக்கு அப்படின்ற மாதிரி. பட் அதுலேருந்து வந்துட்டு ஒரு ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா சும்மா அப்படி பண்ணல, ஒரு ஒரு 100 கதை கேட்டு அதில் வந்துட்டு குமரன் கதை அவங்களுக்கு பிடிச்சி. ஸோ ப்ராசஸ் வந்துட்டு ஒன் ஒன்லேயும், ஸோ வந்துட்டு வெறுமா சரி பணம் போட்டோம் பப்ளிசிட்டி பண்ணோன்னு இல்லாமல் ஒரு ஒரு இதுலேயும் வந்துட்டு ஸோ ப்ரொடியூசர்ஸாக ஆக்சுவலாக வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. லைக் ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹோல் டீமு அண்ட் கதிர் வந்துட்டு, கதிர் என்ன ஒரு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்பேஸில் வந்துட்டு இப்போ யாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ அது கரெக்டாக அவர் வேறு பிடிச்சிட்டாங்க, சூப்பர். நாங்கள் முதல்ல கதையை கேட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும். ஸோ குமரன் வந்து சொல்லியிருந்தார், அவர் சொன்ன மாதிரி கெவினும் கௌதமும் ரெண்டு பேரும் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியில் ஏதோ குட்டி போட்டு போன மாதிரி நடந்துகிட்டே இருந்தாங்க. இது எங்களுக்கு தெரியல. குமரன் கதை ஒரு ஒரு 3 மணி நேரம் சொல்லியிருப்பார், 3 மணி நேரம் சொன்னார். அதில் ஃப்ளேவர் அப்படி அற்புதமாக இருந்தது. என்னென்னா ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமில் வந்து ஒரு மாதிரி பிளாண்டாக, இவங்க யார் என்னன்னு தெரியாமல் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஐடென்டிட்டி வந்து அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி தான் வந்து இன்டர்நேஷ்னலாகவே படம் எடுக்கிறாங்க. பட் இந்த கதையில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்கும் அந்த அந்த களத்துக்கும் அந்த ஏரியாவுக்கும் அவ்வளோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு அவர் கதை சொல்ல ஆரம்பித்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதுலேருந்து அப்படியே ஸ்லோவாக பில்டாகி தென் பார்த்தா ஒரு மிட் பாயிண்ட்டில் வந்து ஒரு பெரிய திருப்பம் ஒன்று இருக்குது. இன்னொரு ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொண்டு வந்திருக்காரு, ஜான்ர பெண்டர்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரக்சரை. ஸோ அது கேட்ட உடனேயும் சூப்பர்யா, ஒருத்தன் புதுசாக கதை எழுதியிருக்காப்பா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது வந்து ஸ்க்ரீனுக்கு அழகாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு படம் விச் வில் சொன்ன மாதிரி விச் வில் கெட் நோட்டிஸ்ட். ஏன்னா இதில் இருக்கிற அந்த லோக்கல் ஃப்ளேவர் ப்ளஸ் பிளாட் அந்த ஒரு காம்பினேஷன் வந்தாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் கதை கேட்ட உடனே பார்த்தா கௌதமும் கெவனும் வெளியில் நடந்துட்டுருக்காங்க, உள்ளுக்கு விட்டு சூப்பராக இருக்குது, உடனே ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொன்னோம். அண்ட் இப்போ நவ் தி ஃபிலிம் இஸ் ரெடி டு கம் ஆன் ஸ்க்ரீன். ஒரு டீம் இவ்வளோ ஒருத்தர் ஒருத்தர் பற்றி பேசுறது, எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்குறது, அதே ஒரு செம பாசிட்டிவ் சைன். ப்ரொடியூசர்லேருந்து கோ ப்ரொடியூசர்லேருந்து எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். படம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, இந்த ஸ்டேஜ் வரும்போது ஆடியோ ரிலீஸ் ஸ்டேஜ் வரும்போது ப்ரொடியூசர் ஒரு டைரெக்ஷனில், டைரக்டர் ஒரு டைரெக்ஷனில், ஹீரோ ஒரு டைரெக்ஷனில், மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்துக்காம உட்காந்துருப்பாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க ஆடியோ ரிலீஸில். இந்த டீம் வந்து ரொம்ப கொஹெசிவான டீம், எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிறாங்க. ஸோ அதுவே ஐ திங்க் இஸ் அ ஹியூஜ் பாசிட்டிவ் சைன் ஃபார் த ஃபிலிம். அண்ட் இப்போ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது டு டேக் திஸ் ஃபிலிம் அக்ராஸ் டு த ஆடியன்ஸ். தேங்க்ஸ்.